எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த தலை போகிற விஷயமான்னு சொல்லி கேட்பாங்க, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். கிட்டத்தட்ட நம்ம பேச போகிறது வந்து எல்லோரும் திட்டுறதுக்கு கூட அந்த வார்த்தையை உபயோகப்படுத்துவாங்க, சும்மா ஒரு ஹேர் தாங்க, முடி தான், அதை பற்றி தான் பேச போகிறோம் அப்படின்னு நானும் சாதாரணமாக தான் நினச்சேன். அப்படி கூகுளில் போய் பார்த்தா உலகத்தினுடைய வர்த்தகம் இது சம்பந்தமாக 7.5 லட்சம் கோடியாக இருக்கான். அங்கே பாருங்கள் எத்தனை சைபர் இருக்குது பாருங்களேன், அப்படி பாருங்களேன், என்னவே முடியலங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு இப்படி வந்தால் இன்னொரு விஷயமும் எனக்கு ஞாபகத்துக்கு வருது. கிட்டத்தட்ட 25 வருஷத்துக்கு முன்னாடி வந்தே மாதரம் ஆல்பம் ஏஆர் ரஹ்மான் பண்ணார். அப்போ நிறைய முடி வச்சுருப்பார், அதுவும் அந்த கான்ட்ராக்டில் இருக்கான். அந்த ஒரு 1 இயரோ 2 இயரோ அந்த ஹேர் கட்டை வெட்டக்கூடாதான். இது என்னடா, இது பெரிய மேட்டராக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இதில் யார் டாப்புன்னு எடுத்து பார்த்தா ஆலிம் ஹக்கீம் அப்படின்னு சொல்லி ஒருத்தர். அவர் வந்து பாம்பேயில் தான் இருக்கார். அவர் கிட்டத்தட்ட விராட் கோலியில் ஆரம்பித்து சினிமா ஆக்டர் எல்லாருக்கும் வெட்டியிருக்காரு. அதுவும் அந்த ஹிருதிக் ரோஷன் அவர் ஹேர் கட்டை மட்டும் பார்த்துக்கிட்டே வாங்களேன், அப்படியே முகம் மாறுது பாருங்களேன். ஒன்றில் சாந்தமாக இருக்கார், ஒன்றில் கோபமாக இருக்கார். அது மாதிரி அப்படியே டீப்பாக பார்க்குறப்ப இது ஒரு பெரிய உலகமாக எனக்கு தோணுச்சு. மனசை வந்து ஆடிக்காரில் தாங்க வருவார் ஆலிம் ஹக்கீம். இவரை வந்து ஹேர் கிரியேட்டிவ் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால தான் ஜூனியர் NTRலேருந்து ராம் சரண்லேருந்து எல்லாருமே அவர்கிட்ட போயிட்டுருக்காங்க. நிறைய லேடிஸ் எல்லாம் கூட பெரிய சினி ஆக்டர் கூட அவங்கள்ட்ட போடுறாங்க. ஒரு வாட்டி அவர் வெட்டுறதுக்கு 20,000லேருந்து அவர் 1 லேக், ஆமாம் தோனிக்கெல்லாம் வந்து அவர் வெட்டுறப்ப 1 லேக் எல்லாம் சார்ஜ் பண்ணுவாராம். ஆனால் கடவுளை பார்த்தீங்களா, இன்னும் அந்த ஆட்டுக்கு அளந்து இந்த வாழை வச்சுருக்கான்னு ஒரு டைலாக் சொல்லுவாங்க, அது எதுக்குன்னு எனக்கு தெரில. மனுஷனுக்கு தலையில் பாருங்களேன் ஒரு முடி கூட கிடையாதுங்க. ஸோ இந்த முடியில் ஒரு பெரிய உலகம் இருக்குது. சரி இதை பற்றி இது அப்போனா நம்ம ஏதோ ரொம்ப பத்திரமாக பாதுகாக்கணும், அப்படின்னா இது நம்ம பேசுனா நல்லா இருக்காது. அப்போ இதை யார்கிட்ட கேட்கலாம் அப்படின்னு எனக்கு யோசிச்சுக்கிட்டே இருந்தப்ப தான் என்னுடைய எனக்கு ரொம்ப அறிமுகமானவர், என்னுடைய ரொம்ப பழக்கமானவர், நிறைய பேசுவார், அவருக்கு நிறைய தெரியும். அதனால் எப்போ போனாலும் ரொம்ப இன்ட்ரெஸ்ட், ஏன்னா எப்படியும் நம்ம ஒரு 1 ஹவர் அவரோட இருக்கணும். அப்போ ரொம்ப உற்சாகமாக பேசுவார், தன்னம்பிக்கையாக பேசுவார். அவர்கிட்ட இதை கேட்கலாம், ஏன்னா முடியை பற்றி ரொம்ப அக்கறையாக இருக்கும் அவருடைய வார்த்தைகள் எல்லாமே. அதை நம்ம அவர்கிட்ட கேட்டோம்னா அது உங்களுக்கும் ரொம்ப உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அவர் பேர் மோகன்னு பேர். நம்ம திருப்பி அதே இடம் தான், என்னமோ தெரியல, சுற்றி சுற்றி நமக்கு அந்த இடம் தான் வருது. ராமநாதன் அந்த ரவுண்டானாவுக்கு பக்கத்தில் மணிமண்டபத்துக்கு எதுக்க, மனுஷன் கொஞ்சம் போர்டு கீடெல்லாம் ஒன்றும் பெருசாக வைக்க மாட்டாப்புல, நம்ம கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் போகணும். அப்படி ஒரு மாடி ஏறி போனீங்கன்னா உள்ளே ஒரு மனிதர் இருப்பார், அவர்கிட்ட நம்ம கேட்போம் என்ன தான் பண்ணுறாரு ஏதுன்னு கேட்டால் அது உங்களுக்கு உதவியாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். இதில் ஒரு சின்ன பாயிண்ட் என்னென்னா, இது ஆண் பெண் அப்படின்னு சொல்லியெல்லாம் நம்ம பிரிக்கலை, எல்லாத்துக்குமே அவரால் செய்தி சொல்ல முடியும்னு நான் நம்புகிறேன். இப்போ மக்கள் வந்து ரொம்ப புத்திசாலி, ஏன் இவர் சொல்கிறத நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. அதனால் நான் உங்களை பற்றி சொல்லிட்டாலும் எனக்கே அதை தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. எத்தனை வருஷமாக நான் இந்த ஃபீல்டில் இருக்கீங்க? நான் 40 வருஷமாக இருக்கேன். 40 வருஷமாக இதை வந்து ஹேர் ட்ரெஸ்ஸர்னு வேறு சொல்லணும், ஹேர் கட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டா கூட ஏதாவது சிக்கலாகிடும் போல இருக்கு. ரைட்ண்ணா, இது வரைக்கும் எத்தனை தலை பார்த்துருப்பீங்க? தலை வந்து மினிமம் வந்து ஒரு 5 லட்சம் தலைக்கு மேலே பார்த்துருப்பேன். 5 லட்சம்னா எவ்வளவுன்னு தெரியும்ல உங்களுக்கு? கண்டிப்பா தெரியும், கண்டிப்பா தெரியும். 40 வருஷத்துல கிட்டத்தட்ட குறைச்சலா சொன்னாக்க 5 லட்சம் தலைக்கு மேல, 5 லட்சம் தலைய தொட்டு தடவி தடவி எல்லாம் பண்ணி பார்த்துலாம் பண்ணியாச்சு. ஸ்ரீலங்கன்ஸ், அதே மாதிரி சவுதிக்காரவங்க, ஓ அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா சூடான், பிலிப்பேனி, தாய்லாந்து, மொரிசஸ், இதெல்லாம் எங்க நீங்க பாத்தீங்க? சவுதியில இருக்கும் போது எல்லாருக்கும் பண்ணி. சவுதியில எவ்வளவு நாள் இருந்தீங்க? சவுதியில 7 ஆண்டுகள். ஓ 7 வருஷம் சவுதியில் மட்டும் இருந்திருக்கேன். 7 வருஷம் சவுதியில் மட்டும் இருந்திருக்கேன். ஓகே ஓகே ஓகே. சரி, நான் பேசிக்காக நான் சில கேள்விகள் கேட்கணும், கேளுங்க. மக்களுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும் நான் நம்புகிறேன். அதிகமாக எங்களுக்கு வாரத்துக்கு 2-3 நாள் தேவைப்படுறது, ஏன்னா விளம்பரம் அப்படி தான் நாங்கள் பார்க்குறோம். அந்த ஷாம்பு போட்டால் தான் தலை க்ளீன் ஆகும் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஷாம்பு எப்படி நான் யூஸ் பண்ணணுன்றீங்க? நீ ஷாம்பு நம்ம சாதாரணமாக குடிக்கும்போது தலையில் தண்ணியை ஊற்றிட்டு ஷாம்பை கையில் எடுத்து தண்ணி ஊற்றி டைவர்ட் பண்ணி குழச்சிட்டு அதுக்கு பிறகு நம்ம ஷாம்புவை முடியில் அப்ளை பண்ணி லைட்டாக மசாஜ் பண்ணி தண்ணி அதிகமாக ஊற்றி கழுவிடணும். அப்படியே டைரெக்டாக ஷாம்பு அப்படியே தலையில் வைக்கிற விளம்பரம்லாம் பார்க்குறேன், அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லைங்க, போடக்கூடாது. இன்னும் சொல்லப்போனால் அந்த கெமிக்கலே நம்ம யூஸ் பண்ணக்கூடாதுங்கிறது தான் என்னுடைய. அண்ணா நீங்கள் ஏதாவது ஒம்பளை மாட்டேங்கிறீங்க, நம்ம அதுக்கு பேசலை. பட் ஷாம்புங்கிறத தண்ணியில் கலந்து யூஸ் பண்ணால் தேவலாம்,
டைரக்டா கெமிக்கல் தலையில டைரக்டா போடவே தேவையில்லை. ஷாம்பு தான் போடணுமா இல்ல வேற ஏதாவது உங்க பார்வையில? என்னுடைய பார்வையில எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா சிகக்காய் போடலாம், அரப்பு தூள் போடலாம், அது மாதிரி பண்ணலாம். அதே மாதிரி செம்பருத்தி இலை, சாதாரணமா கிடைக்கக்கூடிய செம்பருத்தி இலைய கூட அரைச்சி நீங்க தலையில ஒரு 10 நிமிஷம் வச்சிருந்தீங்கன்னா அதுவே கண்ணுக்கு குளிர்ச்சி, கண்ணுக்கு நல்லது, முடிக்கு ஹேர் டானிக் மாதிரி அது. அதே மாதிரி அதுலயும் நல்லா நுர வரும், பைசா செலவு இல்லாம அழகா பண்ணிடலாம் நீங்க அதை. சரிண்ணா, அடுத்த ஒரு பெரிய கேள்வின்ண, சொல்லு. பெண்களுடைய மிக பிரச்சனையா இருக்கலாம், இப்ப ஆண்களுக்கும் வந்துருச்சுண்ணா, இந்த பொடுகுங்கிறது ஒரு பெரிய விஷயமா ஆக்கிட்டாங்க, அது அவ்வளவு பெரிய விஷயமாண்ண? நிச்சயமா அது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இந்த பொடுகுங்கிறது அழுக்கு சேர்றது ஒண்ணு, ரெண்டாவது வந்து தண்ணி உப்பு தண்ணியா இருந்தா பொடுகு சேரும், மூணாவது என்னன்னு கேட்டீங்கன்னாக்கா ஷாம்பு அதிகமாக யூஸ் பண்ணி அந்த ஸ்கின் காஞ்சி போச்சு அப்படின்னாக்கா அதுலேருந்து தோல் உரியறத சில பேர் பொடுகுன்னு நினச்சிட்டு சொல்லுவாங்க. சரி, மொத்தத்தில் வந்து அதுக்கு நல்ல எண்ணெயும் சீகக்காய் இது ரெண்டு தான் தீர்வு, வேறு எந்த விதமான கெமிக்கலும் போட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களுக்கு வாரத்தில் என்னைக்கு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் டைம் கிடைச்சா கூட அந்த நல்லெண்ணெயை தேய்ச்சி லைட்டாக மசாஜ் பண்ணிவிட்டு சீகக்காய் போட்டு தேய்க்கிறது நல்லது. சீகக்காய்ங்கிறது வந்து நம்ம கமர்ஷியல் சீகக்காய் இருக்கக்கூடாது. சரி, நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிற சீகக்காய்க்கு பவர் ஜாஸ்தி. கோச்சிக்காதீங்க, நான் வேற ஒரு பாயிண்ட் இந்த இடத்துல கேட்கணும்னு தோணுது. கேளுங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி அழகு நிலையம்லாம் நீங்க போர்டு இருக்குன்னா கடைக்குள்ள போனா காந்தி படம் இருக்குமோ இல்லையோ அங்க ஒரு கவர்ச்சி படமா வச்சிருந்தீங்கல்ல, அது ஏன்ண்ணா? அண்ணா, நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தெரியாதுண்ணா. பழங்காலத்துல எப்படின்னு கேட்டீங்கன்னா சலூன் கடைங்கிறது வந்து ஒரு முடிய திருத்துற அழகு நிலையம் மட்டும் கிடையாது, சரி, மூளைய திருத்துற இடமும் கூடாங்க. சரி, மூளை அப்படின்னு திருத்துவீங்க? கண்டிப்பா திருத்துவோம். எந்த மூட்ல வந்தாலும், அவங்க கோபமான மூட்ல வந்தாலும் அவங்கள நல்வழிப்படுத்தி அனுப்புறதே எங்களுக்கு முக்கியமான. சரி, இல்ல அந்த படத்துக்கு ஒன்றும் பதில் சொல்லல. இல்ல படத்துக்கு வந்துங்க, அதாவது மனிதன் வந்து நாங்கள் செய்யக்கூடிய வந்து கத்தி தொழில். சரி, கத்தி வச்சு வேலை பார்க்கும்போது அவங்க மற்ற பிரச்சனைகள் பேசுவாங்க, கொள்ளுவாங்க, அத மாதிரியான சிந்தனைகள் கூடாது. கழுத்துல வேற வரைக்கும் இருக்கும்ல? கண்டிப்பா இருக்கும். குரல் வலையில கூட கத்தி வச்சு நம்ம வேலை பார்க்க வேண்டிய கட்டாயத்துல இருக்கும். சரி, இப்ப பிளேடு வச்சிருப்போம், அப்ப வந்து ஒரிஜினல் கத்தியே இருக்கும். இருந்தாலும் அவங்க டைவர்ட் மாறக்கூடாது. ரெண்டாவது, அவங்களுக்கு பல கவலைகள் சிந்தனைகள் இருந்தா கூட அந்த மைண்ட் ஒரு 5 நிமிஷமா 10 நிமிஷமா அவங்க கடையில இருந்துட்டு போற வரைக்கும் அப்படியே அது ஒரு நிலைப்படுத்துறதுக்கு, ஒரு நிலைப்படுத்துறது. இப்படி ஒரு நியாயப்படுத்துவீங்க நான் எதிர்பார்க்கலன்னா இந்த இடத்துல இன்னொரு பிட்டு செய்தி சொல்லிடுறேன்னா. சொல்லுங்க. டிவியில தான் பார்த்தேன், தூத்துக்குடியில ஒரு அழகு நிலையம் கடையில ஒரு பையன் வந்து லைப்ரரியே வச்சிருக்கானா, கேள்விப்பட்டிருக்கேன். இப்ப நம்ம அடுத்தது வருவோம். கடவுள் கொடுத்த மிக அற்புதமான அந்த முடிய எப்படி மெயின்டைன் பண்ணணும்? ஒரு மாசத்துக்கு இந்த ஒரு சின்ன 2-3 டிப்ஸ் சொன்னீங்கன்னா நம்மளுடைய ஆடியன்ஸுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஒண்ணு இல்லைங்க, இப்ப ஒரு நாளைக்கு எப்படி 3 வேளை சாப்பிடுறீங்களோ அதே மாதிரி ஒரு நாளைக்கு கண்டிப்பா ஒரு தடவை குளிக்கணும். சரி, அந்த குளிக்கிறப்ப என்ன செய்றீங்கன்னாக்கா டைரக்டா நீங்க வந்து ஆத்துலயோ குளத்திலயோ எப்படி இறங்கும் போது கால் முதல்ல நினைக்குதோ, சரி, அதே மாதிரி நீங்க கால்ல இருந்து தண்ணியை ஊத்தி கொண்டு போனாதான் உடம்புல உள்ள சூடு குறையும்னு நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. சரி, அதே மாதிரி பாத்தீங்கன்னா எங்க வீட்டுல ஆத்துக்கும் போக முடியாது, குளத்துக்கும் போக முடியாதுங்க, எங்க வீட்டுல ஷவர் தாங்க இருக்கு. அதனால ஷவர்லயே நம்ம அதே மாதிரி பண்ணிக்கலாம். கால்ல இருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். தலையில இருந்து குளிக்க கூடாது. சரி சரி, அதாவது நம்ம கால்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். காலை நீட்டுங்க, அதுல இருந்து நினைச்சுக்கிட்டே போங்க, குளிங்க, கடைசியா தலைய நினைங்க. அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து தினமும் தலையில தண்ணி ஊத்தி குளிக்கணுங்கிறத கண்டிப்பா நம்ம மனசுல வச்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயமே அதுதான். இந்த கழுத்து வரைக்கும் குளிக்கிறதுலாம் பிரயோஜனமே கிடையாது. மொத்த கேபிளும் நம்ம மண்டையில இருந்து தான் வேலை செய்யுது. அந்த மட்டும் சூடு அங்கதான் இருக்கு, அதனால வந்து அவங்களை டெய்லி கூல் படுத்தணும் அப்படின்னாக்கா தலையில தினமும் தண்ணி ஊத்தி நல்லா குளி. எனக்கு இந்த இடத்துல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கா ஒரு கேள்வி கேளுங்க. எங்க தாத்தாவுக்கும் அழுக்க, சரிங்க, எங்க அப்பாவுக்கும் அழுக்க, சரிங்க, எனக்கு ஒரு 30 வயசு வழுக்க ஆரம்பிக்குது. இத இந்த அமேசான் காடுகள், ஆப்பிரிக்கல் காடுகள் எங்க இருந்தோ ஒரு ஆயில புட்டிச்சு வாங்கி எப்படியாவது எனக்கு வழுக்க இல்லாம என்னுடைய லைஃப ஓட்டிட முடியுமா? இல்லைங்க, நிச்சயமா அது முடியாது. ஏன் முடியாது அப்படின்னு சொன்னா, இல்லைண்ணா விளம்பரம்லாம் சொல்றாங்க. இல்லைங்க, விளம்பரங்கிறது வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா நம்ம 10 தடவை டிவியில பார்த்தோம்னா மனசுல பதிஞ்சு போயிடும். இப்ப நம்ம சாதாரணமா நல்லெண்ணெய் எடுத்து தேய்ச்சுக்கணும்னு சொன்னா செஞ்சா செய்ய மாட்டாங்க. வழுக்க வராதுங்கிறீங்க, நீங்க என்னத்தை சுத்தினாலும் வழுக்கையே சரி பண்ண முடியாது. இல்லைங்க, அது வந்து நம்ம எப்படி சொல்றது, நம்ம பரம்பரையில வர்றதுங்க. அது அதை வந்து தவிர முடிய வேணா மெயின்டைன் பண்ணி ட்ரை பண்ணலாமே தவிர புதுசா முளைக்க வைக்கிறது நடுறது அதெல்லாம் அதெல்லாம் வேஸ்ட்டுங்க. அதெல்லாம் பண்ணவும் முடியாது. இயற்கைக்கு மாறா எந்த வேலை செஞ்சாலும் அது நிக்காது. ஓ, உங்களுடைய பார்வை அது. இந்த விஷயமும் ரொம்ப எல்லாருக்கும் தேவைப்படுதுண்ணே. தெரிஞ்சோ தெரியாமலோ அந்த முடி வந்து வெள்ளையா போயிடுது. அது ஒரு 40 வயசுலயோ 30 வயசுலயோ போயிடுது. அது எப்படியாவது நாங்க கருப்பாக்கி இயற்கையா பழசு மாதிரியே நாங்க காட்டிக்க வேண்டியிருக்கு.
டைன்னு சொல்லணுமா இல்லை அது வேற என்ன ஹேர் கலரிங்னு சொல்லணும்? ஓ ஹேர் கலரிங், ஓ அதை கூட டைன்னு சொல்லக்கூடாது. அதை எப்படி நான் யூஸ் பண்ணணும் அதுக்கு ஒரு சின்ன ரெண்டு டிப்ஸ் சொல்லுங்களேன். முதல்ல வந்துங்க டை நம்ம யூஸ் பண்ணுறதை முதல்ல தவிர்த்துக்கிறதுங்கிறது நல்ல விஷயம். ஓ அங்கேயே வேண்டாங்கிறீங்க? அங்கே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு 10 அல்லது ஒரு 15 அல்லது ஒரு 20% ஒயிட் இருக்கும் போதே நம்ம டைக்கு போகக்கூடாது. ஓ அதில் வந்து நம்ம வெறும் மருதாணி பவுடர் கொஞ்சோண்டு டிடி கேஷன் கலந்து ஒரு மணி நேரம் ஊற வச்சுருந்து அதை தலையில் தடவி ஒரு 1 hour ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் சாதாரணமாக தலையை வாஷ் பண்ணி தேங்காய் தடவுனாவே பாதி வெள்ள வெளியில் தெரியாது. இதுதான் உண்மை. ஓ இதையே நீங்கள் ஓரளவுக்கு இதுலேயே ஒரு 10 வருஷத்தை ஓட்டிடலாங்கிறீங்க? 20 வருஷத்தை ஓரளவுக்கு ஓட்டிக்கிட்டு இருக்கோம். ஓ சரி சரி சரி, 20 வருஷத்தை சரி, ஒரு 45 வயசு ஆகிட்ட வரும் வழியே இல்லை. நான் வந்து அந்த ஹேர் கலரிங் பண்ணியே ஆகணும். நான் ஏன்னா அந்த மாதிரி ஒரு இமேஜை நான் கிரியேட் பண்ணிட்டேன் இந்த மக்கள்கிட்ட. அப்படின்னா நான் என்னென்ன பண்ணுறேன்? இல்லைங்க, நீங்கள் வந்து அப்படியே அப்படின்னாக்கா நீங்கள் டையை முதல்ல யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி எந்த டையை நீங்கள் வந்து நல்ல குவாலிட்டியாக இருக்குன்னு செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த டையை எடுத்து சாம்பிளுக்கு எடுத்து ஒரு 3 இடத்துல ஒரு டெஸ்ட்டு வச்சு அந்த இடத்துல அரிப்பு தடிப்பு இல்லாமல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் அந்த டையை யூஸ் பண்ண முடியும். சரி, நீங்கள் எடுத்தோன்னே டைரெக்டாக எனக்கு இந்த டை பிடிச்சிருக்கு, அந்த கம்பெனி பிடிச்சிருக்கு, இந்த கம்பெனி பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஆரம்பித்து டைரெக்டாக எதுவுமே டெஸ்ட் பண்ணாமல் அடிச்சிங்க அப்படின்னாக்கா உங்களுடைய முகம்லாம் வீங்கி போய் அலர்ஜி ஆகிடும். ஓ பெரிய அளவுலலாம் பாதிப்பு வந்துடும். 3 நாளைக்கு நீங்கள் வெளியிலே வர முடியாது. உங்கள் முகத்தை நீங்களே கண்ணாடியில் பார்க்க முடியாது. பயமுறுத்துறீங்க. நான் ஹேர் கலரிங்கை பற்றி தானே கேட்டேன். உண்மையே அதுதான். சரி, இந்த இடத்துல இன்னொரு சம்திங் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கேள்வின்னு கேளுங்க. முடி அதிகமாக இருக்காங்க வச்சுருக்காங்கல்ல, அவங்க அதை ரொம்ப பத்திரமா பாதுகாக்கிறாங்களா, இல்லை கம்மியாக இருக்குல்ல மீடியமாக ரொம்ப கம்மி கொட்டிக்கிட்டு இருக்குல்ல அவங்க இதை பத்திரமா பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்களா? நல்ல ஒரு அருமையான கேள்வி கேட்டீங்க. முடி அதிகமாக இருக்கிறவங்க அதை பற்றி நினைச்சே பார்க்க மாட்டாங்க. ஓ சரியாக கூட சீவ மாட்டாங்க, சரியாக கூட எண்ணெய் வைக்க மாட்டாங்க. இந்த முடி கம்மியாக இருக்கிறவங்களும் ரொம்ப கம்மியாக இருக்கிறவங்களும் அதை பற்றி அதிகமாக கவலைப்படுவாங்க. இதை கவலைப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை. சாதாரணமாக நம்ம டெய்லி எப்படி தலை குளிக்கிறோமோ குளிச்சு முடிச்சுட்டு தலையை நல்லா காய வச்சுட்டு அது ரொம்ப முக்கியமான விஷயம். ஈரம் இல்லாமல் தலையில் தேங்காய் தடவி நார்மலான தேங்காய் தடவுனாவே போதுமானது. சரி, வேற வந்து அதுக்கு ஹேர் ஆயில் போடணும், வாசனை திரவி இதுங்களுக்கு தடவணுங்கிற அவசியமே கிடையாது. இல்லைண்ணா, நீங்கள் ஆயில் ஆயிலுங்கிறீங்க, இந்த எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறத பற்றி உங்களுடைய இது. எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு முடிச்சுட்டு தூங்கக்கூடாது பகல்லன்னு என்னமோ சொல்லுவாங்க, அதை பற்றி என்னென்ன உங்கள் கருத்து? இல்லைங்க, எண்ணெய் தேய்ச்சி குளிக்கிறதுங்கிறது வந்து ஒரு மனிதன் வந்து சாதாரணமாக ஒரு சின்ன வயசுலேருந்து எண்ணெய் தேய்ச்சி குளிச்சிக்கிறது பழகிட்டாவே 50 வயசுல 40 வயசானால் கூட அவங்களுக்கு ப்ரெஷர் சுகருங்கிறது 100%-90% வராதுங்கிறது உண்மை. சரி, அது ஏன் வராது அப்படின்னாக்கா நம்ம வந்து உடல்நிலையை ஒரு சம வெப்பநிலையில் வச்சுருக்கோம். ஓ அதனால் அது வர்றதுக்கு வாய்ப்பு. சரி, இந்த பகல் அந்த எண்ணெய் தேய்ச்சி முடிச்சுட்டு பகலில் தூங்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆமாங்க, நமக்கு வந்து முடி காம்பு வழியாகவும் கண்ணு வழியாகவும் தான் அந்த ஹீட்டு வெளியேறும். சரி, அந்த வெளியேறும்போது ஒரு 3 மணி நேரம் வரைக்கும் அதனுடைய ஹீட்டு வெளியேறும்போது நம்ம வந்து தூங்கக்கூடாது. தூங்கிட்டோம் அப்படின்னாக்கா அந்த ஹீட்டு மறுபடியும் நம்ம உடல்லே தேங்கிடும். இல்லைண்ணா, உங்களை ஒரு காலத்தில் டாக்டர்னு சொன்னாங்க, அதனால் இந்த கேள்வி உங்கள்ட்ட கேட்கணும். ஆனால் முடி நிறைய கொட்டாமல் இருக்கிறதுக்கும் ஒரு மனிதன் ஒரு நாளைக்கு தூங்குறதுக்கு சம்மந்தம் இருக்கா? நிறையா இருக்குண்ணா. நீங்கள் எந்த அளவுக்கு தூங்காமல் இருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து அதிகமான முடி கொட்டும். ஒன்றுமே பண்ண முடியாது. ஒன்றுமே இல்லை. நாங்களாம் ஐடினே, நாங்களாம் அமெரிக்காவுக்கு வேலை பார்க்குறேன்னா ராத்திரி தான் தூக்கணும், 2-3 மணிக்கு தான் படுக்கிறோம். ஐடி படிக்கிற பிள்ளைங்களுக்கு இன்னொரு சின்ன வேண்டுகோள், தண்ணி நிறையா குடிங்க. சிஸ்டம் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் தலை சீவுறீங்களோ இல்லையோ கண்டிப்பாக ஒரு 2 டிராப் தேங்காய் எண்ணெயோ நல்லெண்ணையோ எது இருக்கோ எடுத்து நல்லா முகத்தில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா அந்த ரேடியேஷன் வந்து டைரெக்டாக உங்கள் ஸ்கின்னை தாக்காது. நீங்கள் பல வருஷங்கள் உங்கள் ஸ்கின்னை அப்படியே பாதுகாத்துக்கலாம். சரி, இல்லை நான் எனக்கு ரொம்ப அருமையாக நீங்கள் நிறைய சொல்லிகிட்டு இருக்கீங்க. எனக்கு இந்த இடத்துல ஒரு பர்சனலாக உங்கள் மேலே ஒரு கவலையாக ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணுது. ஏன்னா பெரிய பெரிய கார்பரேட் நிறுவனங்கள்லாம் உங்களுக்கு இப்போ போட்டியாக வந்துருச்சு. பெரிய பெரிய பிராண்ட் எல்லாமே நான் இப்போ எல்லா ஊர்லேயும் பார்க்குறேன். கலர் கலராக நியான்லாம் போர்டு வந்துருச்சு, சுத்தமாக இருக்குது. கிட்டத்தட்ட ஃபாரின்லேருந்தெல்லாம் பெண்கள் வந்து வெட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை பார்க்குறப்ப உங்களுக்கு பயமாக இருக்கா, பொறாமையாக இருக்கா, சந்தோஷமாக இருக்கா? இல்லைண்ணா, இது வந்து மிகப்பெரிய ஒரு தொழில் வந்து நல்ல வளர்ச்சி அடையிறதுங்கிறதுல எந்த நல்ல சந்தோஷமே தவிர பொறாமையெல்லாம் இல்லை. பொறாமெல்லாம் கிடையாதுங்க. எனக்கு 10 கடை இருக்குது. இப்போ என் கடை ஒரு கடை இருக்குன்னாக்கா என் கடைக்கு இன்னும் 2 பேர் வந்தால் தான் என்னுடைய அருமை மக்களுக்கு தெரிய வரும். சரி, என்னுடைய வேலை என்னுடைய தொழில் வந்து மக்களுக்கு தெரிய வரும். அதனால் அதை நான் சந்தோஷம். யார் வந்தாலும் யார் வந்தாலுங்க ஏன்னா தொழிலுங்கிறது வந்து அடிப்படையில் எங்களுக்கு தொழிலே தான், தொழிலே தான். இந்த இடத்துல ஒரு கேள்வி கேட்கணும்னு தோணும். என்னைக்காவது
என்னடா இதை போய் போய் நம்ம பண்றோமே, வேற எதுக்காவது போயிருக்கலாமேன்னு எனக்காவது ஃபீல் பண்ணிருக்கீங்களா? இல்லைங்க, இது வந்து மிக 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 எனக்கு கிடைச்சது ஒரு வரப்பிரசாதமாக நான் கருதுறேன். செய்யும் தொழிலை சீர்தூக்கி பார்க்கும்போது சிறைக்கும் தொழிலுக்கு நிகர் இல்லை இவ்வுலகில் அப்படின்னு யார் சொன்னாலும் நீங்க தான் சொல்லணும். எனக்கு தெரியாதுன்னு பெரிய சப்ஜெக்ட் எல்லாம் பேசிட்டு இருக்கு. தெரியலன்னாக்கா நீங்க படிக்கணும். ஓ, பயங்கரமான நிறைய விஷயங்களை இன்னைக்கு நமக்கு இவருக்கு சொல்லியிருக்காரு. இவர் வந்து நமக்கு நான் ஏற்கனவே சொன்ன அட்ரஸ்ல தான் இருக்காரு. என்னைக்காவது போனீங்கன்னா மாடியில் இருப்பாரு. நிறைய விஷயங்களை நமக்கு இவர் கொடுக்குறாரு, கொடுத்துக்கிட்டே இருக்காரு. நீங்கள் என்னைக்காவது இவரை சந்திச்சிங்கன்னா இன்னும் நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே, ரொம்ப கலக்கிட்டீங்கண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றிண்ணே. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூண்ணே, தேங்க்யூண்ணே, தேங்க்யூ. Thank you.